Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம லிஸ்டிங் வீடியோல ஒரு வளர்ந்த ஆண் சிங்கத்தை வீழ்த்தக்கூடிய ஏழு டொமஸ்டிக் டாக் பிரீட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல எந்த டாக் பிரீட்ஸ் கிட்டயுமே சிங்கத்தை சிங்கிளா வீழ்த்தக்கூடிய அளவுக்கு பலம் இல்ல. ஆனா டீமா ஒன்னு சேர்ந்த முடியும். இந்த வீடியோல அப்படிப்பட்ட பிரீட்ஸ் பார்க்கலாம். சோ நம்ம சேனல்ல ஏற்கனவே சிங்கத்தை வீழ்த்தக்கூடிய அனிமல்ஸ் லிஸ்ட் பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு வீடியோல சாதாரணமா வீட்டுல வளர்க்கக்கூடிய டொமஸ்டிக் டாக்ஸ் இருக்க போகுது. ஆக்சுவலி ரீசென்ட் டைம்ஸ்ல டாக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. இதை பத்தி லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். இருந்தாலும் டாக்ஸ் விரும்புற ஆடியன்ஸ் நம்ம சேனலுக்கு வர்றதால அவங்களுக்காக இந்த டாபிக் மேக் பண்றேன். சரி, இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல நம்ம ஏழாவதா பார்க்க போறது ராட்வீலர். ஒரு சிலர் ராட்வைலர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த நாய் இனங்களே பயங்கரமா கோவப்படக்கூடிய பட்டியல ராட்வீலர்ஸ் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. இதோட நேட்டிவ் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கிற ராட்வீல் அப்படின்ற இடத்த பூர்வீகமா கொண்டிருக்கு. பழங்கால ரோமானிய மக்கள் அவங்களோட கால்நடைகளை வேட்டை மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கவும் சின்ன சைஸ்ல இருக்கிற கேரேஜஸ்ல பொருட்கள் எல்லாம் வச்சு இழுத்துட்டு போக பயன்படுத்திருக்காங்க. ஒரு வளர்ந்த ராட்வீலரோட சைஸ் பத்தி சொல்லணும்னா 24 இருந்து அதிகபட்சம் 27 இன்ச்சு வரைக்கும் ஹைட்டும் 132 பவுண்டு, அதாவது 60 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இந்த சைஸ் ஒரு ஆண் சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது அதுல கால் பங்குதான் இருக்கு. பட் ஸ்டில் இதோட சைஸ் வச்சு மட்டும் பலத்தை வேகத்தை சண்டைப்படக்கூடிய திறமை எல்லாம் எடப்படவே கூடாது. என்னதான் இது மாஸ்டிஃப் ஃபேமிலி சேர்ந்ததா இருந்தாலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். அது மட்டும் இல்ல, இது போல ஒரு பாடி டைப்பை வச்சுட்டு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்டான ரீஃப்ளெக்சஸ் அண்ட் எஜிலிட்டி இருக்கும். அதனாலதான் சண்டைன் வந்துட்டா யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது, ஒருத்தர் தவிர. அதாவது இது வளர்க்கிற ஓனஸோட சொல்லுக்கு மட்டும் தான் அடங்கி போகும். சோ ராட்வீலரோட மிகப்பெரிய பலமே இதோட வாய்ப்பகுதி தான். மேல் தடையில இருக்கிற பற்கள் கீழ் தடையில ஓவர்லாப்பிங் பண்ணி சிசர் டைப்ல இருக்கு. அண்ட் 328 பிஎஸ்சி வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும்ன்றதால அது போல ஒரு வாய் அமைப்பையும் இந்த அளவுக்கு ஒரு பைட் போர்ஸையும் எந்த உயிரினை தள்ளி தாங்க முடியாது. கடிச்ச சிவியரான சந்தேகம் தான் வரும். ஏன்னா இந்த பிரீட கிராஸ் பண்ணும்போது அதுல எத்தனை பர்சன்ட் உல்ஃப் இருக்கு அண்ட் எத்தனை பர்சன்ட் டாகோட குணம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கிராஸ் பண்றவங்களாலே அதை கணிக்க முடியாது. அதனாலதான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 15 பேர் கொண்டு இருக்குங்க. சோ ஒரு நார்மல் டாக் குலைக்குதுன்னா இவங்க ஓனாய்கள் மாதிரி ஊழையிடும். முக்கால்வாசி இதனாலே யாருக்கும் வளர்க்க பிடிக்காது. பட் இவங்க கிட்ட நம்ம இமேஜின் பண்றதோட பயங்கரமான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட. ஒரு உல்ஃப் டாகால 406 பிஎஸ் வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். பிளஸ் எக்ஸலன்ட் டீம் ஒர்க் அண்ட் ஓனாய்களை போல தந்திரமா செயல்படக்கூடிய திறன் இருக்கிறதால 4-6 உல்ஃப் டாக்ஸ் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சிங்கத்தை டிஃபீட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்த லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போறது போர்போல். மாஸ்டிஃபோகை சேர்ந்த இந்த பிரீடோட நேட்டிவ் எதுன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. ஒட்டுமொத்த நாய் இனங்களே ஸ்ட்ராங்கஸ்ட் போன் ஸ்ட்ரக்சர் இவைகளுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இதோட உடலமைப்பை பத்தி சொல்லணும்னா லூஸ் மசில் இல்லாம சாலிடான பாடி, செஸ்ட் நல்ல பிராடா, தலைப்பகுதி ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் இது கால்களை சிங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அதுக்கு பாதி இருக்கு. அடுத்து இதோட தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா மூக்கோட நுனில இருந்து முகத்தோட கொஞ்சம் தூரம் வரைக்கும் பிளாக் ஷேட் இருக்கும். பிளஸ் உடம்புல முடி நீளமா இருக்காது. பேசிக்கா ஃபான், பிரிண்டில் அண்ட் பிரவுன் இந்த கலர்ஸ்ல தான் பிரீட் ஆகும். சோ இதோட பாடி சைஸ் பத்தி சொல்லணும்னா 26 இன்ச் வரைக்கும் ஹைட்டும் அதிகபட்சம் 200 பவுண்ட் வரைக்கும் கூட வெயிட் போடுன்றதால சைஸுக்கு ஏத்த மாதிரி செயல்களும் அபாரமா இருக்கு. மோஸ்ட்லி இந்த பிரீட் ஆப்பிரிக்கால இருக்கிற மைன்ஸ் பாதுகாக்கவும் குறிப்பா பபூன்ஸ் அண்ட் லெப்பர்ட்ஸ் வேட்டையாடவும் பயன்படுத்துவாங்களாம். இதுங்க ஒரு எக்ஸலன்ட் ஃபைட்டர்ஸ் அப்படின்றதை தாண்டி டீம் ஒர்க் எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லணும். அண்ட் இந்த போர்போல் டாக் கிட்டத்தட்ட 450 பிஎஸ்சி வரைக்கும் அழுத்தமா கடிக்கக்கூடியதா இருக்கு. சோ இதுங்க பேக்கா செயல்படுறதுல பெஸ்டா இருக்கிறதால 4-5 டாக்ஸ் ஒண்ணு சேர்ந்தா நிச்சயம் ஒரு வளர்ந்த சிங்கத்தை வீழ்த்த முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்ததை பார்க்க போறது டோகோ அர்ஜென்டினோ. இது இன்னொரு வகையில் அர்ஜென்டினியன் மாஸ்டிஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1928 அண்டோனியோ மார்டினஸ் அப்படின்ற மெடிக்கல் டாக்டர் ஒரு பயங்கரமான ஹண்டிங் டாக் உருவாக்க நினைச்சாரு. அதே சமயம் அது ரொம்ப லாயலாவும் பாசமாவும் இருக்கணும்னு எதிர்பார்த்து கிரியேட் பண்ணது தான் இந்த டோகோ அர்ஜென்டினோ. அண்ட் இது ஏதோ சாதாரண டர்க்கியோ இல்ல மானியோ வேட்டையாட உருவாக்கல. மவுண்டன் லயன், வைல்டு போர் இது போல ஆபத்தான உயிரினங்களையும் வேட்டையாடும் தான் சொல்லணும். ஆக்சுவலி அந்த டாக்டர் எப்படி எதிர்பார்த்தாருன்னு தெரியல. ஆனா கடைசியில் ஒரு பியூட்டி அண்ட் பீஸ்ட் தான் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா அபார பலம் மிக்கது அப்படின்றதை தாண்டி ஃப்ரெண்ட்லி, ப்ரொடெக்டிவ், லாயல் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதுகிட்ட அவ்வளவு தனித்துவமான குவாலிட்டிஸ் இருக்கு. சோ இதை எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கொர்டோபா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டிங் டாக் பேஸா வச்சு சில புல் டாக்ஸ் அண்ட் டேரியர் வகை டாக்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காரு. இந்த டோகோ
அர்ஜென்டினோட தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா உடம்போட மேஜரான கலரே பியூர் ஒயிட், கூடவே அங்கங்க கொஞ்சம் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும், நோஸும் பிளாக் கலர்ல இருக்கும். அண்ட் பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 27 இன்ச் வரைக்கும் ஹைட்டும் 100 பவுண்டுக்கு மேல வெயிட் போடும். இந்த வெயிட் இதுக்கு முன்னாடி பார்த்த போர்பால் டாக விட கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் இதோட பலமும் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இதால 500 PS வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். ஓவராலா இது பலத்துக்கும் டீம் ஒர்க்குக்கும் 3 இல்ல 4 டோக் அர்ஜென்டினா ஒண்ணு செஞ்சுச்சுன்னா கண்டிப்பா ஒரு வளர்ந்த ஆன்சிங்கத்தை டிஃபீட் பண்ணிடுன்னு சொல்லலாம். அடுத்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது டிபெட்டன் மாஸ்டிஃப். இது இன்னொரு வகையில போலே குக்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலர் இது பேருக்கு தான் மாஸ்டிஃப், ஆனா உண்மையிலே இது மாஸ்டிஃப் வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ இதோட தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிபெட் தான். ஆனா சென்ட்ரல் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா ஒட்டி உள்ள ரீஜியன்ஸ்ல கூட அதிகமா பார்க்க முடியும். குறிப்பா ஹிமாலயாஸ் அண்ட் டிபெட்டன் மலைப்பிரதேசங்கள்ல வாழ்ற மக்கள் தங்களோட கால்நடைகளை வேட்டை மிருகங்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க இந்த பிரீட் வளர்க்கறாங்க. மோஸ்ட்லி இது பகல் முழுக்க தூங்கிக்கிட்டு அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது, ஆனா நைட்ல ரொம்ப துருத்துருன்னு இருக்கும். தன்னை சுத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் சஸ்பிஷியஸா இருந்தா பயங்கர சத்தமா குலைக்கும். இதோட இந்த மரல வைக்கிற தோற்றத்தினால நிறைய ஹாலிவுட் ஏசியன் மூவிஸ்ல எல்லாம் கூட யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவைகள் எந்த ஒரு விஷயத்தை தனித்து செயல்படும், மத்த டாக்ஸோட ஒண்ணு சேர்ந்து டீமாவும் செயல்படும். அண்ட் மத்த டாக்ஸ் அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் இதோட கொள்கை ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தா நானும் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஏதாச்சும் சீன்னா பதிலுக்கு நானும் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி நடந்துக்கும். சோ இவைகளோட பாடி சைஸ் பாத்தீங்கன்னா 26 இன்ச் வரைக்கும் ஹைட்டும் 160 பவுண்டுக்கு மேல வெயிட் போடும். அண்ட் இது சைஸ்க்கு ஏத்த மாதிரி பலமும் ரொம்ப அபாரமா இருக்கு. ஏன்னா இதோட சிங்க மாதிரியான வாய் அமைப்பை வச்சு கிட்டத்தட்ட 556 PS வரைக்கும் அழுத்தமா கடிக்க கூடியதா இருக்கு. சாதாரணமா ஒரு 160 பவுண்டு எடை இருக்கிற டாகால லெப்பாட விட அதிக அழுத்தமா கடிக்கிறது மட்டும் இல்ல, அதை விட ஆல்மோஸ்ட் 1.5 மடங்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதால இன்கேஸ் 4 இல்ல 5 டிபெட்டியன் மாஸ்டிஃப் ஒன்னு சேர்ந்தா சிங்கத்தை வீழ்த்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ரொடேஷியன் ரிச் பேக். இதை இன்னொரு வகையில ஆப்பிரிக்கன் லைன் ஹவுண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட நேட்டிவ் சதர்ன் ஆப்பிரிக்கா தான். உலகத்திலே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஹண்டிங் அண்ட் கார்டிங் டாக்னா இந்த ரிச் பேக் பிரீட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்ல எப்படி கோம்பே பிரீடோ அவங்க ஊர்ல இதுதான் ரொம்பவும் பெஸ்டா இருக்கு. ஒரு சிலர் இதோட உண்மையான பலம், டீம் ஒர்க், அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவைகளுக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கேத்த மாதிரி இதுங்களோட பொறுப்புலயே ஹண்டிங் அபிலிட்டி ஊறி போயிருக்கிறதால தான் கண்ணில் படுறதெல்லாம் வேட்டையாடும். அண்ட் எப்படி ஓனைகள் தந்திரமா செயல்பட்டு வேட்டையாடுதோ அதே போல மத்த டாக்ஸோட ஒண்ணு சேர்ந்து ஒரு பேக்கா செயல்படுறதுல வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா டொமஸ்டிக் டாக் பிரீட்ஸ்ல இது ஒரு ஓனை கூட்டம்னு தான் சொல்லணும். ஆனா அது வேட்டைன்னு வரும்போது மட்டும்தான். பட் மத்த பிரீட்ஸ் எப்படி தங்களோட ஓனர்ஸ் கிட்ட வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பாசமா இருக்கும், அதே போல இது பயங்கர பாசமா இருக்கும். சோ ஸ்ட்ரென்த் பவர்னு பாக்கும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இவைகளால வெறும் 224 PS வரைக்கும் தான் அழுத்தமா கடிக்க முடியும். ஆனா இதோட அத்லெட்டிக்கான உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி இது வரைக்கும் லிஸ்ட்ல பார்த்த எந்த பிரீட்ஸாலையும் ஃபாஸ்டாவும் எஜிலிட்டியாவும் செயல்பட முடியாது. இவ்வளவு ஏன், ஆப்பிரிக்கால இதோட ஒரிஜினல் பர்பஸே லார்ஜ் ஹண்டிங் கேம் தான். அதாவது கரடி, வைல்டு போர், சிங்கம் உள்பட வேட்டையடி கொள்றது. அதனால 3 இல்ல 4 ரொடேஷன் ரிச் பேக் ஒன்னு சேர்ந்து ஒரு வளர்ந்த சிங்கத்தை டிஃபீட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ நம்ம லிஸ்ட் முதல் இடத்துல டர்கிஷ் காங்கல் இடம் பிடிச்சிருக்கு. இது இன்னொரு வகையில காங்கல் ஷெப்பர்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உலகத்திலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான டாக் பிரீட்னா அந்த டர்கிஷ் காங்கல சொல்லலாம். ஒரிஜினலா அனடோலியா அப்படின்ற மக்கள் தங்களோட ஆடு மாடு மாதிரியான கால்நடைகளை ஓனகள் கிட்ட இருந்து பாதுகாக்க இதை பிரீட் பண்ணி வளர்த்தாங்க. அதனாலதான் அனடோலியன் ஷெப்பர்ட் டாக்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பேசிக்காவே ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி இதுவும் ஒரு ஒர்க்கிங் டாக் அப்படின்றதால பாதுகாக்கிறதை தாண்டி பல விதமான வேலைகளை பண்ணும். பொதுவாகவே 2 வயசு வரைக்கும் எந்த ஒரு கவலை இல்லாம ரொம்ப குறும்புத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா 2 வயசுக்கு அப்புறம் ரொம்ப போல்டா பயம் இல்லாம தங்களோட ஓனர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வளர்க்கிற கால்நடைகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆபத்து கிட்ட நெருங்கடம் பாத்துக்கிறது தான் இதோட முழு நேர வேலையா இருக்கும். சைஸ்ல தன்னோட எவ்வளவு பெரிய வேட்டை மிருகம் தான் முன்னாடி வந்தாலும் கூட ரொம்ப துணிச்சலா எதிர்த்துன்னு சண்டை போடும். அண்ட் இது எல்லாத்தையும் சிங்கிளா பண்றதை விட டீமா ஒண்ணு செஞ்சுச்சுன்னா இதை அடிச்சுக்கவே முடியாது. சோ இந்த காங்கல் டாக் தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் பைட் ஃபோர்ஸ் பட்டியல முதல் எடுத்து பிடிச்சிருக்கு. ஏன்னா இவைகளால கிட்டத்தட்ட 743 PS வரைக்கும் அழுத்தமா கிடைக்க முடியும். ஒரு சிங்கத்தோட கரண்ட் பைட் ஃபோர்ஸ் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 650 PS தான் இருக்கு. பட் சிங்கத்துக்கிட்ட போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இருந்தாலும் 2 இல்ல 3 காங்கல் ஒண்ணு சேர்ந்தா சிங்கத்தை வீழ்த்திட முடியும் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள வீடியோஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஆனா வழக்கம் போல பிரச்சனை என்னன்னா நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் டைம் அதிகமா எடுக்கிற காரணத்தினால கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் போதும். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.